ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து டிஎன்இபி சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தது என்னென்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் தக்கலையும் 25,000 50,000 அந்த மாதிரி இலவச மின் இணைப்பு வந்து பணம் கட்டிட்டாங்க. நிறைய பேர் வந்து லெட்டரும் வந்துருச்சு, லெட்டர் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எஸ்டிமேட் அமௌண்ட்டும் வந்து கட்டிட்டாங்க. ஸோ அந்த எஸ்டிமேட் அமௌண்ட்டு எப்படி போடுவாங்க, எப்படி கட்டுவாங்கன்றதை நாளைக்கு பார்த்துருவோம். ஸோ இப்போ இன்றைக்கி அதுக்கு முன்னாடியே எஸ்டிமேட் எல்லாம் போட்டாச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எஸ்டிமேட் எல்லாம் போட்டாச்சு. எஸ்டிமேட் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கம்பம் வரும் இல்லையா, கம்பம் போட்டு மைனர் கேட்டகரியில் வரும் இல்லையா. ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் மைனர் கேட்டகரினா என்னென்னா வந்து கம்பம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பம் போட்டு வரதுக்கு வந்து பணம் நம்ம கட்டணுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டாபிக். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறது புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் டிஎன்இபி சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டிஎன்இபி சம்மந்தமாக நம்ம என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்னா நம்மளால் நம்ம டிஎன்இபி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுகிட்டே இருந்தோம். அதில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 99.99% எல்லாத்துக்கும் சந்தேகங்களை தீர்த்து வச்சுருக்கிறேன். ஸோ இன்னமும் நிறைய பேர் சந்தேகம் கேட்டுட்டே இருக்கிறீங்க, அவருக்கான சந்தேகம் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு சந்தேகம் ஒருத்தர் என்ன கேட்டார்னா வந்து இலவச மின் இணைப்பாகட்டும் இல்லை தட்கல் மின் இணைப்பாகட்டும் நாங்கள் வந்து அதற்கான தொகையை வந்து நாங்கள் கட்டிட்டோம். ஸோ அதற்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் எதுவும் வந்து இந்த மின் கம்பங்களுக்கோ இல்லை அந்த தளவாட பொருட்களுக்கு எதுக்கும் பணம் கட்டணமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ அதற்கான பதில் ஒற்றை வரியில் ஆம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து இல்லை, கட்ட தேவையில்லை. ஆனா இந்த எஸ்டிமேட் வந்து 25,000 50,000 ஸ்கீம் பொறுத்த மட்டும் எஸ்டிமேட் சார்ஜஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த எஸ்டிமேட் சார்ஜஸை பொறுத்த மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நாளைக்கு நான் சொல்லிடுறேன் என்னன்றதை அதை தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு இந்த கம்பத்தின் ஒரு விவசாய நிலத்திலேயோ இல்லை வந்து ஒரு புறம்போக்கு நிலத்திலேயோ இல்லை இன்னொரு வேற நிலத்திலேயோ ஒரு கம்பம் ஒன்று வருதுன்னா இந்த கம்பம் யார் யார் பணம் கட்டுற மாதிரி வரும், எந்தெந்த வகையான மின் இணைப்புக்கு கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். ஏற்கனவே இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக, அதாவது ஒரு புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்க, விவசாய மின் இணைப்புக்கு வராது வரவே வராது, நீங்கள் மின்கம்பத்திற்கு கட்ட தேவையில்லை, நீங்கள் 2,00,000 3,00,000 பணம் கட்டுறீங்களா அதுக்குள்ளே வந்துடும். எந்தெந்த மாதிரியான கேட்டகரிகளுக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னா வந்து ஒரு வீட்டு மின் இணைப்போ இல்லை வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கடைக்கோ இல்லை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலோ இல்லை ஒரு 3A1 ஹார்டிகல்ச்சரோ அந்த மாதிரி ஒரு மின் இணைப்பு வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரோடு, உங்களுக்கு அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து ரோடு இருக்கும், அந்த ரோடு வந்து பஞ்சாயத்தில் வரும். ஸோ அந்த நிலத்திற்கு கம்பம் வந்துச்சுன்னா நீங்கள் கட்ட தேவையில்லை. புறம்போக்கு லேண்ட் இருக்கும், ஸோ அந்த புறம்போக்கு லேண்டில் வந்துச்சுன்னா அதாவது புறம்போக்கு லேண்டுனா அரசுக்கு சொந்தமான நிலம், அது வந்து அரசுமே வந்து ஒரு சில இடத்துல வந்து ஜிஓ போட்டிருப்போம், ஒரு சில இடத்துல வந்து அந்த நம்பர்லாம் இருக்கும், பட்டா நம்பர் சர்வே நம்பர்லாம் இருக்கும், ஒரு சில இடம்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிற புறம்போக்கு நிலங்கள் எதுவாகினும் ஸோ அரசுக்கு சொந்தமான நிலம் உங்கள் நிலமாகவே இருந்தாலும் இப்போ உங்களுக்கும் உங்கள் அண்ணாவுக்கும் இடையில ஒரு நிலம் இருக்கும் அப்படின்னா வந்து அந்த நிலத்திற்குமே வந்து பொது பாதைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பொது பாதை வந்து நீங்கள் ஒப்படைச்சிருந்தீங்க, பஞ்சாயத்துக்கு ஒப்படைச்சிருந்தீங்களாவோ இல்லை விஏஓ வந்து உங்களுக்கு பொது பாதைன்னு எழுதி கொடுத்துருந்தாலோ அதுவும் கணக்கில் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் மின்கம்பத்திற்கு கட்டணம் கட்ட தேவையில்லை. எப்போ நீங்கள் கட்டணம் கட்டணும் அப்படின்னா வந்து ஒரு 4 கம்பம் வருது, உங்களுக்கு ஒரே ஒரு கம்பம் மட்டும் உங்களுடைய பட்டா நிலத்தில் வருது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் மின்கம்பத்திற்கு நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மின்கம்பமும் உங்களுடைய பட்டா லேண்ட் இல்லாமல் பக்கத்து பட்டா லேண்டில் வருதுன்னே வைங்க, அவர்கிட்ட உங்களுக்கு மின் இணைப்பு கொடுப்பதில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் நீங்கள் எழுதி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதற்கும் மின்வாரியமே வந்து செலவு ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்கும். ஒரு சில இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வந்து கன்சியூமர்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அந்த பட்டா நிலத்தில் இருக்குது அப்படின்னா வந்து அந்த பட்டா நிலத்தை அதாவது ஈபிக்கு சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே மின்வாரியத்திற்கு சொந்தமானதும் அதில் நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது. அதே சமயம் அதில் உங்கள் பட்டா நிலத்திலேருந்து ஒரு சர்வீஸ் ஒயர் போகுதுன்னா அதற்கு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம், என்னுடைய பட்டா நிலத்தின் வழியாக வந்து இந்த கம்பி போகுது இந்த இது போகுது அதற்கு என்னால் வந்து அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லலாமே தவிர மற்றபடி அதை நீங்கள் முழுமையான உரிமை கொண்டாட முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். ஏன் இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் இதனால் வந்து மின் இணைப்பே வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணி இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், உங்களுடைய பட்டா நிலத்தில் வந்தால் மட்டும்தான் மின்கம்பத்திற்கு பணம் கட்டணும், இலவச விவசாய மின் இணைப்புக்கு வந்தால் நீங்கள் கட்ட தேவையில்லை அப்படின்ற விஷயத்தோட இந்த வீடியோ கிட்டத்தட்ட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம் தான், இதை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்க நினச்சது. ஸோ இது சம்மந்தமாக இன்றைக்கி கூட எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவர்களுக்கும் சொல்லிடுறேன், இப்போ நிறைய பேர் வந்து இதற்கு அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து அமௌண்ட்டுங்கிறத பொறுத்த மட்டும் இல்லை அந்த ஃபீல்டுக்கு வந்து எஸ்டிமேட் போட்டு சொல்லக்கூடிய அமௌண்ட் தான். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு மின்கம்பம் மட்டும் வருது அப்படின்னா அதற்கு 15 ரூபாய்னு வச்சுங்களேன், 15,000 ரூபாய்
ஆரம்பத்துல இருந்து ஒரு குறைஞ்சபட்ச விலை ஆரம்ப விலையில வச்சுக்கலாம் ஒரு 15,000 ரூபாயில இருந்து 30,000 வரைக்கும் கூட போகும் ஒரு மின் கம்பத்து இருக்கு. அதாவது அவங்க நேர்ல வந்து பார்த்து எஸ்டிமேட் போட்டு உங்களை கட்டுங்க டிடி எடுத்து கட்டுங்கன்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் எல்லாமே மின்வாரியத்திற்கு செல்லக்கூடிய அமௌண்ட் தான். அதை நீங்கள் தாராளமாக துணிஞ்சு நீங்கள் டீர் எடுத்து கட்டலாம். ஒரு கம்பத்திற்கான செலவு குறைஞ்சபட்சம் 15,000 அதிகபட்சம் 30,000 வரைக்குமே வரத்துக்கூடிய இது உண்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, மின்கம்பம் எங்கே வரும், எங்கே வந்துச்சுன்னா நம்ம பணம் கட்டணும், விவசாய மின் இணைப்புக்கு வந்தால் பணம் கட்டணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். ஸோ நாளைக்கு வந்து என்னென்னா வந்து இந்த இலவச விவசாய மின் இணைப்பு வந்து இந்த 25,000 ஸ்கீம், 50,000 ஸ்கீம், நார்மல் ஸ்கீமுக்கெல்லாம் வந்து எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எஸ்டிமேட் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் வருதுன்னா அந்த அமௌண்ட் நீங்கள் கட்டணுமா, அது என்ன பண்ணணும், அதை கட்டக்கூடிய அமௌண்ட் தொகை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருங்க. பர்சனலாக அதில் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய பேர், நமக்கு புதுசாக வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமே அப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க நமக்காக ஓப்பன் பண்ணி வந்து நிறைய சந்தேகங்களை கேட்டாங்க. ஏன்னா மெயிலில் வந்து என்னால் நிறைய பேருக்கு சந்தேகங்களை தீர்க்க முடியாததுனால தான் இன்ஸ்டாகிராமில் என்னால் டக் டக்னு மெசேஜ் பண்ணுற மாதிரி என்னால் சொல்ல முடிஞ்சது. ஸோ அவர்கள் எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து ஆதரவிச்சிருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.